वागर्थाविव संप्रक्तौ वागर्थ प्रतिपत्तये जगतः पितरौ वंदे पार्वती परमेश्वरौ। தமிழறிஞர் கிவா ஜெகந்நாதன் அவர்கள் எழுதிய நாயன்மார் கதை. அமர்நீதி நாயனார். சோழ நாட்டில் பழையாறை என்னும் பதியில் அமர்நீதியார் உதித்தார். சிவன் கழலை சிந்தை செய்வதும் அப்பெருமானுடைய அடியவர்களுக்கு அமுது செய்வித்து அவர்களுக்கு உரிய கோவணம் கீழ் முதலிய உடை வகைகளை அளிப்பதும் ஆகிய செயல்களை செய்வதே தாம் பெற்ற செல்வத்தின் பயன் என்று கருதி ஒழுகுபவர் அவர். வணிகர் குலத்தில் சிறந்து விளங்கிய அவர் பொன், மணி, முத்து, துகில் ஆகியவற்றை பல நாடுகளில் இருந்து வருவித்து வியாபாரம் செய்து வந்தார். நல்லூர் என்ற தலத்தில் இறைவனுடைய திருவிழா ஆண்டுதோறும் மிகச்சிறப்பாக நடைபெறும். பல ஊர்களில் இருந்து மக்கள் வந்து தரிசித்து செல்வார்கள். சிவனடியார்கள் பலர் கூட்டம் கூட்டமாக வந்து கூடுவார்கள். அந்த விழாவுக்கு அமர்நீதி நாயனார் தம்முடைய சுற்றத்தாருடன் சென்று தரிசித்தார். அங்கே வந்திருக்கும் அடியார்களின் மிகுதியைக் கண்டு அவர்களுக்கு அமுது செய்விக்க வேண்டும் என்ற அவா அவருக்கு உண்டாயிற்று. அந்த தலத்தில் ஒரு பெரிய திருமடம் கட்டி திருவிழா காலங்களில் எத்தனை சிவனடியார் வந்தாலும் அவர்கள் யாவருக்கும் வயிறார உணவளித்து அவர்களுக்கு ஏற்றபடி ஆடை வகைகளை வழங்கினார். சிவனடியார்கள் சிவபெருமானையே தனித்துணையாக எண்ணி வாழ்கிறவர்கள். தம்முடைய செயலாலும் தோற்றத்தாலும் பேச்சாலும் சிவபக்தியை வளர்க்கிறவர்கள். அங்கங்கே உள்ள ஆலயங்கள் தம்மிடம் வந்து வழிபடுகிறவர்களுக்கு நன்மையை உண்டாக்கும். சிவனடியார்களோ நடமாடும் திருக்கோயில்களாக விளங்கி பல இடங்களுக்கு சென்று நல்ல உள்ளம் படைத்தவர்களிடம் மறைந்திருக்கும் அன்பை சுரக்கச் செய்து சிவ புண்ணிய செல்வத்தை சேமிக்கும் செயல்களை புரியும்படி செய்கிறவர்கள். சாஸ்திரங்களாலும் புராணங்களாலும் ஆலயங்களாலும் மக்களுக்கு இறைவனிடம் உண்டாகும் பக்தியை விட உண்மையான சிவனடியார்களோடு பழகுவதனால் உண்டாகும் பக்தி வலிமை உடையது. ஆகையால் சிவனடியார்களுக்கு நன்மை செய்வதால் சிவபக்தி வளரும். பண்ணைக்கு உரம் இட்டதாகும். இந்த உண்மையை நினைந்தே பெரியவர்கள் சிவனடியார்களை பேணி பாதுகாத்தார்கள். பல மரத்துக்கு தண்ணீர் ஊற்றி வளர்த்தால் அது கனியாகச் சொறிவது போல சிவனடியார்களுக்கு வேண்டியவற்றை வழங்கி போற்றினால் அவர்களால் சிவபக்தி எங்கும் விளைந்து கனிந்து பெருகும். அமர்நீதி நாயனார் சிவனடியார் பெருமையை நன்கு உணர்ந்தவர். ஆதலால் அவர்களுக்கு அமுதும் ஆடையும் வழங்கி வழிபட்டார். இறைவன் எழுந்தருளிய ஆலயம் நல்லூரில் இருந்தாலும் அடியார்கள் எழுந்தருளும் ஆலயமாகிய திருமடம் இல்லாமல் இருப்பது அவருக்கு குறையாகத் தோன்றியது. அதனால் அத்தலத்தில் திருமடம் ஒன்றை கட்டுவித்து அடியாரை உபசரிக்கும் அறத்தை செய்து வந்தார். சிவனடியார்களுக்கு வேண்டியதை அளிக்கும் திறத்தில் எத்தகைய சோதனை வந்தாலும் தளராமல் தம் கடமையை செய்ய வல்லவர் அமர்நீதியார் என்பதை உலகினருக்கு காட்ட
திருவுள்ளம் கொண்டான் சிவபெருமான். ஓர் அந்தன பிரம்மச்சாரியாக திருக்கோலம் கொண்டு அமர்நீதி நாயனாருடைய மடத்துக்கு எழுந்தருளினான். தலையிலே குடுமியும் நெற்றியில் திருநீரும் மார்பில் பூநூலும் மான்தோலும் கையில் பவித்திரமும் அறையில் தருப்பை புள்ளினால் ஆன முஞ்சி என்னும் நானும் கோவணமும் விளங்க பிரம்மச்சாரி தோன்றினார். கையிலே ஒரு தண்டை ஏந்தியிருந்தார். அதில் இரண்டு கோவணங்கள் இருந்தன. திருநீற்றுப்பையும் தருப்பையும் ஏந்தியிருந்தார். அவர் கோலத்தை கண்டவுடனே மனம் உருகிய அமர்நீதியார் அவர் திருவடியில் விழுந்து வணங்கி, தேவரீர், இங்கே எழுந்தருளுவதற்கு நான் என்ன தவம் செய்தேன் என்று கூறினார். நீர் சிவனடியார்களுக்கு நல்ல விருந்தளித்து கந்தையாடை கீழ் கோவணம் ஆகியவற்றை வழங்குகிறீர் என்று கேள்வியுற்றேன். உம்மை பார்த்துவிட்டு போகலாம் என்று வந்தேன் என்று பிரம்மச்சாரி கூறினார். இங்கே தூய அந்தணர்கள் சமையல் செய்கிறார்கள். தேவரீர் இருந்து அமுது செய்தருள வேண்டும் என்று அமர்நீதியார் பணிந்து வேண்டினார். அப்படியே செய்கிறேன். முதலில் நான் காவிரிக்கு சென்று நீராடி வருகிறேன். மழைக்காலமாக இருப்பதனால் இந்த கோவணம் நனைந்து போனாலும் போகும். இதோ இதை இங்கேயே பாதுகாப்பாக வைத்திரும் என்று சொல்லி அவ்வந்தனர் தண்டில் இருந்த இரண்டு கோவணங்களில் ஒன்றை அவிழ்த்து வணிகர் பிரானிடம் தந்தார். இந்த கோவணம் மிகவும் சிறந்தது. இம்மாதிரி வேறு கோவணம் எங்கும் கிடைக்காது. இதை பத்திரமாக வைத்திருந்து நான் நீராடி மீளும்போது கொடுக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டு அவர் நீராடச் சென்றார். அவர் அவ்வளவு தூரம் வற்புறுத்தி சொன்னமையால் அந்த கோவணத்தை தாம் வைத்திருக்கும் கோவணம் முதலியவை இருக்கும் இடத்தில் வைக்காமல் தனியே பாதுகாப்பாக ஓர் இடத்தில் வைத்தார் அமர்நீதியார். சோதனை புரிவதற்காகவே வந்த வேதியர் சிறிது நேரத்தில் மீண்டார். மழை பிடித்து கொண்டது. அதில் நனைந்து கொண்டே திருமடத்தை அடைந்தார். அவருக்கு வேண்டிய திரு அமுதை சமைக்கச் செய்து அவருக்காக காத்திருந்த அமர்நீதியார் அவரை கண்டவுடன் எதிர் சென்று அழைத்து கொண்டு மடத்திற்குள் வந்தார். நான் ஒரு கோவணத்தை உம்மிடம் கொடுத்து போனது நல்லதாக போயிற்று. நீராடியதால் அணிந்திருந்த கோவணம் நனைந்தது. மழை வந்ததனால் தண்டத்திலிருந்த கோவணமும் நனைந்து போயிற்று. நான் கொடுத்த கோவணத்தை கொண்டு வாரும் என்றார். நாயனார் உள்ளே சென்று அந்த கோவணத்தை வைத்த இடத்தில் பார்த்தார். அதை காணவில்லை. அருகில் எங்காவது விழுந்திருக்குமோ என்று பார்த்தார். எங்கும் இல்லை. யாரேனும் எடுத்தாரோ என்று கேட்டார். ஒருவரும் எடுத்ததாக தெரியவில்லை. தாம் வைத்திருந்த கோவணக்கட்டுகளிலெல்லாம் தேடினார். வந்திருந்த மாயபிரம்மச்சாரி வேண்டுமென்று அதை மறைத்து விட்டபோது அது அவருக்கு எப்படி கிடைக்கும்? எங்கே தேடியும் கோவணம் அகப்படாமல் போகவே அமர்நீதியார் வருந்தினார். அவர் எத்தனை தூரம் வற்புறுத்தி சொன்னார், அதை நான் போக்கிவிட்டேனே என்று நைந்தார். அவருக்கு என்னது செய்வதென்று தோன்றவே இல்லை. திகைத்து போய் நின்றார். அவருடைய மனைவியாரும் சுற்றத்தாரும் அவருடைய கலக்கத்தை அறிந்து மனம் உழைந்தார்கள். இனிமேல் என்ன செய்வது? புதிய கோவணம் ஒன்றை அடியாருக்கு கொடுப்பதுதான் இப்போது செய்யக்கூடிய காரியம் என்று எண்ணி நல்ல கோவணமாக ஒன்றை எடுத்து கொண்டு பிரம்மச்சாரி முன் சென்றார். சுவாமி, தேவரீர் தந்த கோவணத்தை பத்திரமாகத்தான் வைத்திருந்தேன். ஆனால் இப்போது வைத்த இடத்தில் அதை காணவில்லை. வேறு யாரும் அதை எடுக்கவில்லை.
அது எப்படி மாயமாக மறைந்ததோ தெரியவில்லை. இது பெரிய அதிசயமாக இருக்கிறது. இந்த பிழையை தேவரீர் பொறுத்தருள வேண்டும். இதோ வேறொரு கோவணம் கொண்டு வந்திருக்கிறேன். இது மிகவும் உறுதியானது. கிழித்தது அன்று, நெய்தது. இதை தயை செய்து சாத்தியருள வேண்டும். அறியாமல் நேர்ந்த இந்த அபச்சாரத்தை பொறுத்தருள வேண்டும் என்று அழாக்குறையாக நாயனார் பணிவுடன் கூறி அக்கோவணத்தை நீட்டினார். அவ்வந்தனர் கண்கள் சிவந்தன, கோபப்பொறி பறந்தது. நன்றாக இருக்கிறது உம்முடைய பேச்சு. கொடுத்து பல நாள் கழிந்தாலும் கெட்டுப்போயிற்று என்று சொல்லலாம். காலையில் கொடுத்தேன், நீராடிவிட்டு இப்போது வந்து சேர்கிறேன். அதை எடுத்துக்கொண்டு தொலைந்து விட்டது, இதை வாங்கி கொள்ளுங்கள் என்று சொல்கிறீரே, இதுதான் நீர் செய்யும் தர்மமா? நல்ல கோவணம் தானம் செய்கிறார் என்று ஊரெல்லாம் முரசடிக்கச் செய்கிறீரே. என்னுடைய கோவணத்தை கைப்பற்றுவதற்காகத்தான் இந்த தந்திரமோ? கிடைத்தற்கரிய என் கோவணத்தை எடுத்துக்கொண்டு உம்முடைய மட்டமான கோவணத்தை தருகிறீரே. இதிலும் லாபம் அடிக்க வேண்டும் என்ற ஆசையோ? நன்று, நன்று உம்முடைய வாணிகம் என்று சீறினார். அமர்நீதியார் அவர் பேச்சை கேட்டு நடுங்கினார். இந்த அர்ப்பன் செய்தது பெரிய பிழை என்பதை உணர்கிறேன். தேவரீர் எப்படியாவது பொறுத்தருள வேண்டும். நான் தெரிந்து இந்த தீங்கை செய்யவில்லை என்று சொல்லி அடியார் காலில் விழுந்தார். உங்கள் கோவணம் ஒன்றை தவிர வேறு எது கேட்டாலும் தருகிறேன். பட்டாடைகள் வேண்டுமென்று கேளுங்கள், தருகிறேன். மணிகள் தருகிறேன். எப்படியாவது தேவரீர் சமாதானம் அடைய வேண்டும் என்று கெஞ்சினார். அவர் பணிந்து இறந்து வேண்டுவதனால் சற்றே இறங்கியவரை போல காட்டிய பிரம்மச்சாரி, உம்முடைய பட்டும் பட்டாவளியும் மணியும் பொன்னும் எனக்கு எதற்காக? என்னுடைய கோவணத்துக்கு சமானமானது ஒன்று தந்தால் போதும் என்றார். உயிர் வந்தவரை போல ஆறுதல் பெற்ற நாயனார், சுவாமி, கோவணத்துக்கு சமானமானதை தருகிறேன். அதற்கு சமானம் என்று தெரிந்து கொள்ள தேவரீர் என்ன முறையை விதிக்கிறீர்கள் என்று கேட்டார். நீர் தொலைந்து போனதென்று சொல்கிறீரே, அந்த கோவணத்தின் ஜோடி இதோ இந்த தண்டத்தில் இருக்கிறது. இதற்கு சம எடையுள்ளதை நீர் தாரும் போதும் என்று அடியார் கூறினார். இது மிகவும் எளிது என்ற எண்ணத்தோடு ஒரு பெரிய தராசை கொண்டு வந்து அங்கே நட்டு அந்தனரிடமிருந்து அந்த கோவணத்தை வாங்கி ஒரு தட்டில் இட்டார் அமர்நீதியார். வேறொரு புதிய கோவணத்தை மற்றொரு தட்டில் இட்டார். அந்தனர் கோவணம் இட்ட தட்டு கீழே நின்றது. பின்னும் பெரிய கோவணம் ஒன்றை இட்டார். அதன் எடையும் சமமாக இல்லை. ஒன்றுக்கு இரண்டாக வைத்தார். அப்போதும் அந்த தட்டு தாழ்ந்தே இருந்தது. பின்பு அடியார்களுக்கு அளிப்பதற்காக வைத்திருந்த கோவணங்களில் ஒவ்வொன்றாக எடுத்து வைத்தார். அப்போதும் பழங்கோவணத்தட்டு எழவே இல்லை. இது பெரிய அதிசயமாக இருக்கிறதே என்ற பிரமிப்புடன் அமர்நீதியார் மற்ற ஆடை வகைகளை ஒவ்வொன்றாக எடுத்து வைத்தார். தராசு நேர் நின்றபாடில்லை. உலகில் இல்லாத மாயக்கோவணமாக இருக்கிறதே என்று வியப்படைந்தபடியே தம்மிடத்தில் இருந்த பட்டுத்துணி மற்ற ஆடைகள் எல்லாவற்றையும் வைத்தார். அப்போதும் கணம் போதவில்லை. ஆடைகள் யாவற்றையும் வைத்த பிறகு, சுவாமி, இத்தனை ஆடைகளும் போதவில்லை. இனி என்னுடைய செல்வத்தை இடலாம் என்று நினைக்கிறேன். தேவரீர் திருவுள்ளம் எப்படியோ என்று அமர்நீதியார் கேட்டார். எப்படி செய்தாலும் சரி, கோவணத்தின் எடைக்கு எடை வேண்டும் என்றார் அடியார்.
உடனே வணிகர் பிரான் தம்மிடம் உள்ள பொன்னையும் மணிகளையும் துளைத்தட்டில் இடலானார். அதுவோ வந்ததெல்லாம் கொள்ளும் மகாராஜன் கப்பலாக எவ்வளவு போட்டாலும் கொஞ்சமேனும் தாழாமல் நிமிர்ந்தே நின்றது. பொன்னை இட்டார், வெள்ளியை இட்டார், நவமணி திரளை இட்டார், பித்தளை வெண்கலம் முதலிய உலோகப் பொருள்களை இட்டார். இட்ட தட்டு மேல் எழுந்தபடியே நின்றது. அருகில் நின்றவர்கள் இதை கண்டு திகைத்தார்கள். இறைவனுடைய கோவணத்துக்கு சமானமாக அகில புவனங்களும் வந்தாலும் நேர் நிற்க முடியுமா? வேதத்தையே கோவணமாக அல்லவா சாத்தியிருக்கிறான் இறைவன். தம்மிடம் உள்ள எல்லா பொருள்களையும் இட்டும் தட்டு நேர் நில்லாமையை கண்ட நாயனார், சுவாமி, இனி என்னிடம் வேறு சொத்து ஒன்றும் இல்லை. அடியேனும் அடியேன் மனைவியும் மைந்தனும் இந்த தட்டில் ஏறலாம் என்று நினைக்கிறேன். அதற்கு தேவரீர் இசைந்தருள வேண்டும் என்று பணிந்து வேண்டினார். இனி இவரை சோதனை செய்தல் தகாது என்று எண்ணிய அந்தனர் அவ்வாறே செய்யலாம் என்று இசைந்தார். உடனே மனம் மகிழ்ந்து அப்பெருமானுடைய திருவடியை வணங்கி அந்த தராசை மனைவியோடும் மைந்தனோடும் வளமாக வந்து சிவபெருமானுடைய திருநீற்றில் உண்மையான அன்பு பிழையாமல் நாங்கள் இருந்தோம் என்றால் இது நேரே நிற்க வேண்டும் என்று சொல்லி திருநல்லூரில் எழுந்தருளியிருக்கும் சிவபிரானை தியானித்தார். பஞ்சாட்சர மந்திரத்தை ஓதியபடியே அமர் நீதியார் தம் மனைவியையும் மைந்தனையும் தட்டில் ஏற்றிய பின் தாம் ஏறினார். அதுவரையில் தனக்கு சமானமான பொருள் எதனையும் பெறாமல் தாழ்ந்திருந்தது கோவணம். அப்போது உண்மை அன்பராகிய அமர் நீதியாருடைய தொண்டு தனக்கு சமானமாக நின்றமையால் கோவணம் வைத்திருந்த தட்டு மேல் எழுந்தது. இரண்டு தட்டுகளும் ஒத்து நின்றன. அருகில் இருந்த கூட்டத்தினர் இந்த அதிசயத்தைக் கண்டு கைதொழுது வணங்கினர். தேவர் பூமழை பொழிந்தனர். அப்போது அருகில் நின்ற வேதியரை காணவில்லை, அவர் மறைந்தார். வானத்தில் சிவபெருமான் உமாதேவியாருடன் விடையின் மேல் எழுந்தருளி வந்து அமர்நீதியாருக்கு காட்சி கொடுத்தரு அருளினார். துளைத்தட்டில் இருந்தபடியே அந்த காட்சியை கண்டுகளித்தார் நாயனாரும் அவருடைய மனைவியும் மைந்தனும். அந்த துளையே விமானமாக மாற அம்மூவரும் சிவலோகம் சென்று சிவகணங்களாகி இறைவனுடைய சாமீப்ய பதவியை பெற்று வாழ்ந்தனர். அமர்நீதி நாயனாருடைய பக்தியையும் சுவாரஸ்யமான கதையாக பார்த்தோம். பகவான் அருள் புரிய வேண்டும் என்றால் எப்படியும் எதற்காகவும் லீலை செய்வார் என்பது இந்த கதையிலிருந்து விளங்குகின்றது. மேற்கொண்டு எரிபத்த நாயனாருடைய வரலாற்றை அடுத்த பதிவில் காணலாம். சிவ சிவா.